வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி நம்ம டிஎன்பிசிஏயில் எஸ்டிமேஷன் அண்ட் வேல்யூவேஷனில் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸையும் நம்ம வந்து ஓனாக வந்து டீட்டெயிலாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த எஸ்டிமேஷன் அண்ட் வேல்யூவேஷனில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்க்கலாம். எஸ்டிமேட் த குவான்டிட்டிஸ் ஆஃப் பிரிக் ஒர்க் அண்ட் பிளாஸ்டரிங் ரெக்குயர்ட் இன் அ வால் 4 meters லாங், 3 meters ஹைட் அண்ட் 30 centimeters திக். Calculate also the cost if the rate of brickwork is ₹320 per cubic meter and plastering is ₹850 per square meter. So, இப்போ இது என்னென்னா, இந்த க்வெஸ்சன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பிரிக் ஒர்க்கையும் பிளாஸ்டிங் ஒர்க்கையும் வந்து எஸ்டிமேட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இந்த ஒரு வாலோட லென்த், ஹைட்டு, அதுக்கப்புறம் வந்து திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு வாலுக்கு நம்ம வந்து பிரிக் ஒர்க்கும் பிளாஸ்டிங் ஒர்க்கும் வந்து பண்ண போகிறோம். அந்த வாலுக்கு வந்து அந்த பிரிக் ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கும் பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கும் எவ்வளோ வந்து செலவு வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த வாலோட லென்த்து, ஹைட்டு, திக்னஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிரிக் ஒர்க் வந்து அந்த பிரிக் ஒர்க் பண்ணுறதுக்கு ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அந்த பிரிக் ஒர்க் வந்து பண்ணி முடிக்கிறதுக்கு, அந்த வாலோட பிரிக் ஒர்க்கை வந்து பண்ணி முடிக்கிறதுக்கு ரேட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, ₹320 வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிளாஸ்டிங் ஒர்க்குக்கு 8.50 ₹8.50 அப்படின்னு சொல்லி இந்த பிளாஸ்டிங் ஒர்க்குக்கு காஸ்ட் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வால் வந்து கட்டி முடிக்கிறதுக்கு டோட்டலாக பிரிக் ஒர்க்குக்கும் பிளாஸ்டிங் ஒர்க்குக்கும் எவ்வளோ செலவு வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம டேட்டா செட் எழுதிடலாம். வாலோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4 meters சொல்லி கொடுத்துருக்காங்க. வாலோட ஹைட் வந்து 3 meters சொல்லி கொடுத்துருக்காங்க. வாலோட திக்னஸ் வந்து அதை டீன் சொல்லி எடுத்துக்கிறோம், 30 centimeters, அது வந்து 0.3 meters சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பிரிக்கோட ரேட், பிரிக் ஒர்க்குக்கு வந்து ரேட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 320 per cubic meter ருபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. பிளாஸ்டிங்க்கு வந்து ரேட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா ₹8.50 per square meter சொல்லி டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், அந்த பிளாஸ்டிங் ஒர்க்குக்கும் பிரிக் ஒர்க்குக்கும் எவ்வளோ காஸ்ட் வந்து இந்த வால்க்கு வந்து ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த குவான்டிட்டி ரெண்டுத்துக்கும் வந்து, ஸோ பிரிக் ஒர்க்குக்கு எவ்வளோ குவான்டிட்டி வந்து வருது, பிளாஸ்டிங் ஒர்க்குக்கு எவ்வளோ குவான்டிட்டி வந்து வருது அப்படின்றத அந்த குவான்டிட்டியை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ குவான்டிட்டி ஆஃப் பிரிக் ஒர்க் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்டிருந்தாங்கன்னா, எதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதோட குவான்டிட்டி நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம காஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பிரிக் ஒர்க்கோட குவான்டிட்டியோட லென்த் ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. நம்மளுக்கு லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 meters சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரெத் வந்து அதான் ஹைட்டு. ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, லென்த் இன்ட்டு ஹைட் இன்ட்டு திக்னஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவை நம்ம அப்படி எடுத்துக்கிறோம். ஆனால் இதுதான் வந்து அதோடய ஜென்ரல் ஃபார்முலா, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. நம்மளுக்கு லென்த்து, ஹைட்டு, திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ லென்த்து ஹைட்டு இங்கே ஹெச்ன்னு போட்டுக்கலாம், திக்னஸ் வந்து டி. அப்போ லென்த் வந்து 4 meters, ஹைட் வந்து 3 meters, திக்னஸ் வந்து 0.3. இதில் எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா எவ்வளோ இந்த பிரிக் ஒர்க்கோட குவான்டிட்டி வந்து வருதுன்னு பார்த்தோன்னா 3.6 cubic meters சொல்லி கிடைக்கும். இப்போ பிரிக் ஒர்க்கோட குவான்டிட்டி வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பிளாஸ்டிங் ஒர்க்கோட குவான்டிட்டி வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பிளாஸ்டிங் ஒர்க்கோட குவான்டிட்டி வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தோன்னா, அதோட அது எப்படி வந்து கண்டுபிடிப்போன்னா, நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த வாலோட லென்த்தும் ஹைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நம்ம பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணும்போது லென்த்துக்கும் பிரெத்துக்கும் தான், அதாவது லென்த்துக்கும் ஹைட்டுக்கும் தான் நம்ம வந்து பிளாஸ்டிங் ஒர்க் வந்து பண்ணுவோம். அது வந்து ரெண்டு சைடு வந்துருக்கும். ஸோ முன் ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டு வந்துருக்கிறதுனால இங்கே வந்து 2 வந்து போட்டுக்கிறோம். 2 into அந்த வாலோட லென்த்து, அந்த வாலோட ஹைட்டுக்கு நம்ம பெயிண்டிங் வந்து பிளாஸ்டிங் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். அப்போ அந்த பிளாஸ்டிக் ஏன் இங்கே நம்ம 2 போட்டிருக்கோன்னா, அந்த வால்க்கு வந்து பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே வந்திருக்கனால ரெண்டு சைடுக்கும் நம்ம பிளாஸ்டிங் ஒர்க் வந்து பண்ணணும். அதனால 2 வந்து போட்டுக்கிறோம். அப்போ 2 into லென்த் இன்ட்டு ஹைட் வந்து போட்டோன்னா, லென்த்து நம்மளுக்கு எவ்வளோ 4, ஹைட் வந்து நம்மளுக்கு 3. அப்போ 2 into 4 into 3 போட்டோன்னா நம்மளுக்கு இந்த பிளாஸ்டிங்கோட குவான்டிட்டி எவ்வளோ கிடைக்குதுன்னா 24 square meters சொல்லி கிடைக்குது. இப்போ நம்ம பிரிக் ஒர்க்குக்கும் பிளாஸ்டிங் ஒர்க்குக்கும் குவான்டிட்டி வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ரெண்டு ஒர்க்குக்கும் காஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் பிரிக் ஒர்க் ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் பிரிக் ஒர்க் ஈக்குவல் டு அதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா, ரேட் ஆஃப் பிரிக் ஒர்க் இன்டு குவான்டிட்டி ஆஃப் பிரிக் ஒர்க். ஸோ நம்மளுக்கு ரேட் ஆஃப் பிரிக் ஒர்க் வந்து நம்மளுக்கு கிவன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க, 320 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி குவான்டிட்டி ஆஃப் பிரிக் ஒர்க் வந்து நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம், 3.6 cubic meters சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதுதான் வந்து இங்கே 3.6 சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்போ 320 into 3.6 போட்டோன்னா எவ்வளோ அந்த பிரிக் ஒர்க்கு காஸ்ட் வந்து வருதுன்னு பார்த்தோன்னா, ₹1,152 அப்படின்னு சொல்லி
இந்த பிரிக் ஒர்க்கோட காஸ்ட் வந்து வருது. இப்போ பிரிக் ஒர்க்குக்கு காஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கப்புறம் இப்போ பிளாஸ்டிங் ஒர்க்குக்கு எவ்வளோ காஸ்ட் வந்து வருது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ காஸ்ட் ஆஃப் பிளாஸ்டிங் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் பிளாஸ்டிங் இன்ட்டு குவான்டிட்டி ஆஃப் பிளாஸ்டிங். ஸோ அப்போ ரேட் ஆஃப் பிளாஸ்டிங் ரேட் இன்ட்டு குவான்டிட்டி தான். அப்போ ரேட் வந்து எவ்வளோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, 8.50 சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம குவான்டிட்டி பிளாஸ்டிங்கோட குவான்டிட்டி நம்ம வந்து 24 சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம், அதையும் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. அப்போ 8.50 × 24 போட்டோன்னா இந்த பிளாஸ்டிங் ஒர்க்குக்கு எவ்வளோ காஸ்ட் வந்து வருதுன்னு பார்த்தோன்னா ₹204 அப்படின்னு சொல்லி காஸ்ட் வந்து வருது. அப்போ இந்த பிரிக் ஒர்க்குக்கும் பிளாஸ்டிங் ஒர்க்குக்கும் எவ்வளோ காஸ்ட் வந்து வருது அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா டோட்டல் காஸ்ட்டு. ஸோ அப்போ பிரிக் ஒர்க்குக்கு தனியாக எவ்வளோ வருது, பிளாஸ்டிங் ஒர்க்குக்கு எவ்வளோ காஸ்ட் வந்து வருதுன்னு சொல்லி தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நம்மளுக்கு டோட்டல் எஸ்டிமேட் வேல்யூ வந்து தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டல் எஸ்டிமேட் வேல்யூனா டோட்டல் காஸ்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் பிரிக் ஒர்க் ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் பிளாஸ்டிங். ஸோ அப்போ பிரிக் ஒர்க்குக்கு எவ்வளோ காஸ்ட் வந்துச்சு 1152, பிளாஸ்டிங் ஒர்க்குக்கு எவ்வளோ காஸ்ட் வந்துச்சு 204 அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா டோட்டல் காஸ்ட் வந்து எவ்வளோ வருதுன்னா ₹1356 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ அப்போ ஒரு வால்க்கு நம்ம வந்து எவ்வளோ அந்த பிரிக் ஒர்க்குக்கும் பிளாஸ்டிங் ஒர்க்குக்கும் எவ்வளோ டோட்டல் காஸ்ட் வந்து வருது ஆகுதுன்னு பார்த்தோம்னா ₹1356 வந்து காஸ்ட் வந்து நம்மளுக்கு வருது. ஸோ இப்படி தான் வந்து இந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இதில் வந்து என்னென்னா இவ்வளோ பெருசாக வந்து கேட்க மாட்டாங்க, ஏதாவது இந்த பிளாஸ்டிங் ஒர்க் வந்து கண்டுபிடிங்க, அதோட காஸ்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லைனா பிரிக் ஒர்க் வந்து கொடுத்து இப்போ நம்ம குவான்டிட்டி அதோட இந்த பிரிக் ஒர்க்கோட காஸ்ட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதில் வந்து என்னென்னா நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனால் நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து கேட்கும் போது தனித்தனியாக வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் வந்துருக்கு. அந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்டிருந்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த எஸ்டிமேஷன் அண்ட் வேல்யூவேஷனில் என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் சம்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு சம்மும் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் நெக்ஸ்ட் கிளாஸில். அடுத்த சம்ஸோடு உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.